இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளிடத்தில் வரம் கேட்பவர்களில் இரண்டு வகையான மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். முதல் வகையான மனிதர்கள் தங்களுக்கு நன்மையானதையும் தங்களுக்கு தேவையானதையும் இறைவனிடத்தில் கேட்பவர்கள். தங்களுக்கென சொந்தமாக வீடு வேண்டும், வசதி வாய்ப்புகள் வேண்டும், உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் அவர்களை வளர்ப்பதற்கும் தேவையான பொருளாதார வசதி வேண்டும், நல்லதொரு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் வேண்டுபவர்கள். இரண்டாவது வகையான மனிதர்கள் மற்றவர்களுக்கு தீமை கிடைக்க வேண்டுமென வரம் கேட்பவர்கள். தங்களுடைய எதிரிகளும் தங்களை எதிர்ப்பவர்களும் தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களும் தங்களை ஏமாற்றியவர்களும் அழிய வேண்டும், ஒழிய வேண்டும், அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு பல தீமைகள் வர வேண்டுமென்று இறைவனிடத்திலே வரம் வேண்டுபவர்கள் இரண்டாவது வகையைச் சார்ந்த மக்கள். பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமை. இன்று நாம் வாசிக்கின்ற முதல் வாசகத்திலே சாலமோன் மன்னன் வித்தியாசமான மனிதனாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கடவுள் அவருக்கு தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் தனக்காக எதையும் கேட்கவில்லை, தனக்கு நன்மையானதையும் தேவையானதையும் கேட்கவில்லை, அதேபோல தன்னுடைய எதிரிகள் அழிய வேண்டும் என்றும் அவர் கேட்கவில்லை. மாறாக இறை ஞானத்தை கேட்கின்றார். நன்மையை தீமையை பகுத்தாய்கின்ற இறை ஞானத்தை எனக்கு தாரும், அந்த ஞானத்தின் உதவியின் வழியாக நான் என்னுடைய மக்களை நீதியின் பாதையில் வழிநடத்த வேண்டுமென்ற ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்திற்காக சாலமோன் மன்னன் இறைவனிடத்திலே கேட்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளிடத்திலே நாம் என்ன கேட்க வேண்டும் என்பதற்கு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டாக சாலமோன் மன்னன் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பல நேரங்களிலே நாம் கடவுளிடத்திலே உலக செல்வங்களுக்காக வேண்டுகின்றோம். கடவுளே, எனக்கு இது தேவை அது தேவை, எனக்கு இதை தாரும் அதை தாரும் என்று நாம் உலக செல்வங்களுக்காக வேண்டுகின்றோம். ஆனால் நாம் உண்மையிலே வேண்டுவது இறை ஞானத்திற்காக இருக்க வேண்டும். கடவுளே, எனக்கு ஞானத்தை தாரும், நன்மை தீமையை பகுத்தாய்கின்ற அந்த அறிவு திறனை தாரும், நன்மையை மட்டுமே தேர்ந்தெடுத்து தீமையை விளக்குகின்ற மனிதனாக நான் வாழ வேண்டுமென்ற அந்த ஒப்பற்ற இறை ஞானத்திற்காக நீங்களும் நானும் இறைவனிடத்தில் ஜெபிக்க வேண்டுமென்று இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்று உவமைகளை சொல்லுகின்றார். நிலத்திலே கிடைத்த புதையல் உவமை, நல்ல முத்து உவமை, வலை உவமை என்று. ஒரு மனிதன் ஒரு நிலத்தில் ஒரு புதையலை காண்கின்றான். அந்த புதையலை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நிலத்தை வாங்க தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் அவன் விற்று அந்த நிலத்தை வாங்குகின்றான். அதேபோல ஒரு வணிகர் ஒரு நல்ல முத்தை கண்டடைகின்றார். அந்த முத்தை விலை கொடுத்து வாங்குவதற்காக தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த முத்தை அவர் வாங்கி கொள்ளுகின்றார். அதேபோல மீன் பிடிக்கின்ற வலை அளவுக்கு அதிகமான மீன்களை கொண்டு வருகின்றது. அந்த மீனை பிடிப்பவர் நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் தனித்தனியாக பிரித்து நல்ல மீன்களை தன்னுடைய பயன்பாட்டிற்காக அவர் எடுத்து கொள்ளுகின்றார். இந்த மூன்று உவமைகளும் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இறைவனை பற்றி கொள்ளவும் இறை அரசை பெற்றுக்கொள்ளவும் இறை ஞானத்தை நாம் அடைந்து கொள்ளவும் எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இறை ஞானத்தை பெற வேண்டுமென்றால் நாம் நம்மிடம் இருக்கின்ற ஆணவம், அகந்தை, சுயநலம் என்ற தீய குணங்களை இழக்க வேண்டும். அப்படி இழக்கின்ற பொழுதுதான் நாம் இறை ஞானத்தை பெற முடியும். இந்த உவமையில் வருகின்ற மனிதர்கள் தங்களிடம் உள்ள யாவற்றையும் விற்றார்கள் என்று நற்செய்தி சொல்லுகின்றது. தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த விலை மதிப்பான அந்த புதையலையும் அந்த நல்ல முத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதேபோல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவரை இறை ஞானத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமென்றால்
எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் தூய பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:8 அழகாக சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவுதான் ஒப்பற்ற செல்வம். அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்காக நான் எல்லாவற்றையுமே இழந்துவிட்டேன் என்று. ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள நான் எல்லாவற்றையுமே குப்பையாக கருதுகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வமாக பெற்றுக்கொள்ள தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு சொத்தாக, அவருடைய ஞானத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள தூய பவுலடியார் எல்லாவற்றையுமே குப்பை என கருதினார், எல்லாவற்றையுமே இழந்தார். தூய பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையில் தான் பெற்ற படிப்பு, பட்டம், ஞானம், அறிவு, உலக செல்வங்கள், திறமை எல்லாவற்றையுமே அவர் குப்பை என கருதி எல்லாவற்றையுமே இழந்து ஆண்டவர் இயேசுவை மட்டுமே அவர் முழுமையாக பற்றி கொண்டார். நீங்களும் நானும் இன்று உலக செல்வங்களை, உலக இன்பங்களை, உலக மகிழ்ச்சியை, உலக மாய கவர்ச்சிகளை முழுவதுமாக இழக்க வேண்டும். அப்படி இழக்கின்ற பொழுதுதான் ஒப்பற்ற செல்வமாகிய கடவுளை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும், அந்த கடவுளை நம்முடைய வாழ்க்கையிலே செல்வமாக பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எதை எதையோ செல்வங்கள் என்று நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். பணம், நகை, நிலம், வீடு, வசதி, வாய்ப்பு ஆகிய அனைத்தும் தான் செல்வம் என்று நாம் நினைக்கின்றோம். மேலும் இந்த உலக அறிவும், உலக ஞானமும், உலக படிப்பும் செல்வம் என்று நாம் அவற்றை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் நிரந்தரமான நிலையான செல்வம் கிடையாது. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அன்பும் அவரை பற்றிய ஞானம் மட்டும்தான் நிலையான செல்வம் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்லி அந்த நிலையான செல்வத்தை நாம் அடைந்து கொள்ள எல்லாவற்றையும் இழப்பதற்கும் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுவதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இறை வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு உலக செல்வத்தையும் உலக அறிவையும் குப்பை என கருதி ஒதுக்கி தள்ளிவிட்டு அவற்றை இழக்க நாம் தயாராக ஆவோம். அவற்றை இழந்துவிட்டு ஆண்டவரை மட்டுமே, இறை ஞானத்தை மட்டுமே ஒப்பற்ற செல்வமாக கருதி அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். அதற்கான வரம் வேண்டி இந்த நாளிலே சிறப்பாக இறைவனிடத்திலே ஜெபிப்போம். ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் நம்முடைய இதயத்தையும் தம்முடைய ஞானத்தாலும் நன்மையை தீமையை அறிந்து பக்குவப்படுகின்ற பகுத்தறிவினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.